பின்னன்ற தலைப்பில் இருக்கிறோம். இந்த தலைப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு பின்னப்பெருக்களை எப்படி படத்தின் வழி செய்து அது விடையை எடுப்பது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி ஆசிரியர் இது போன்ற காணொலிகளை நிறைய பதிவேற்றம் செய்திருந்தேன். இருப்பினும் இப்போ அந்த காணொலிகள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா மாணவர்கள் இடையில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த காணொலியில், அதனால கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் உங்களுக்கு புரிவதற்கு. சரி, இப்போ இந்த காணொலியில் இந்த கேள்வியை பார்க்க போகிறோம், எப்படி செய்வதுன்னு. ஆசிரியர் வந்து 4/3 சரிங்களா, 4/3 × 5/1 கொடுத்துருக்குறேன். இன்னமும் மாணவர்கள் இதை எப்படி சொல்றீங்களா அந்த பின்னத்தை 3/4, 1/5 தப்பு. ஏற்கனவே சொல்லிட்டோம், அது முன்பு 1980க்கு முன்னாடி இந்த கணிதத்தை அப்படி படித்து படிச்சிருக்கலாம். அதாவது வந்து 3/4, 1/5. ஆனால் இப்போ உள்ள பாடத்திட்டத்துக்கு இல்லை, இப்போ நமக்கு மாற்றி அமைச்சிட்டாங்க. அதோட கருத்துரு கொடுசவே பார்த்தீங்கன்னா 4/3 தான், 5/1 தான் சரிங்களா. முடிந்த அளவு மாணவர்கள் சொல்லி பழகுங்க 4/3, 5/1 என்று சொல்லி பழகுங்க. சரி, இப்போ படம் வரையறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கணக்கில் ஒரு வேலையை செய்ய போகிறோம். ஏபிசிடின்னு அப்படி எழுத போகிறோம். எந்த வழிமுறை முதல்ல செய்ய போகிறோம்? முதல்ல செய்யறது ஏ, இரண்டாவதாக செய்யறது பி, அடுத்து சேர்த்து சி, அடுத்து சேர்த்து டி. இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், எண்களை விடுபடாமல் நம்ம செய்யலாம். சரி, இப்போ ஏன்னு வரைஞ்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, 4 கட்டங்களை கிடைநிலையில் வரைங்க சரிங்களா. ஆசிரியர் கிடைநிலையில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் செங்குத்தாக வரையலாம். இதுதான் நான் கிடைநிலை ரொம்ப எளிமையாக இருக்கும். 4 ஒரு பெட்டியை வரைஞ்சிட்டு 4 கட்டங்களில் கிடைநிலையில் வரைகிறீங்க, 4 கட்டங்கள் சரிங்களா. சரி, இப்போ 4 கட்டங்கள் நீங்களும் வரைஞ்சிருப்பீங்க, கண்டிப்பாக வரைஞ்சிருப்பீங்க. 4 வரைந்த பிறகு இந்த 4ல 3.5 கருமியாக்கணும். எப்போதும் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து தான் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கருமியாக்கிறது ஒவ்வொன்றையும் போட்டு இப்படி கிறுக்காம நீங்கள் என்ன செய்யணும், இப்படி சீராக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சரிங்களா, சீராக அப்படி இருக்கிற மாதிரி 3 கட்டங்களை கருமியாக்குறீங்க சரிங்களா. 3 கட்டை கருமியாக்கிட்டீங்க, சீராக இருக்கணும், போட்டு கிறுக்கி இந்த பக்கம்லாம் செஞ்சிடாதீங்க. ஒரு பக்கமாக மழை பெய்த மாதிரி ஒரு பக்கமாகவே இருக்க வேண்டும் சரிங்களா. அடுத்ததான் விடையை நீங்கள் காண முடியும். சரி, ஏ முடிஞ்சிருச்சு, பி முடிஞ்சிருச்சு. இப்போ சிக்கு போகிறோம். இந்த சி என்ன சொல்லுகிறது, இங்கே வரையப்பட்ட படத்தை 5 பாகமாக பிரிக்கணும் அப்படின்றது தான் சி சொல்லுது. அப்போ 5 பாகமாக பிரிக்க போறீங்கன்னா செங்குத்தாக பிரிக்க போகிறோம்னு அர்த்தம். சரி, 5 பிரிப்போம் சரிங்களா. ஓகே சரி, இப்போ பாருங்க சார், 5 பிரிச்சிருக்கிறேன். 1, 2, 3, 4, 5 சாரோட கையை பார்த்தீங்கன்னா இந்த கருமையாக்கப்பட்டதும் சரி படாததையும் சேர்த்தா 1 அப்படின்னு சொல்றேன். இப்போ 5 பாகமாக பிரிச்சிட்டோம். 1, 2, 3, 4, 5 இந்த 5 பாகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா 1.5 கருமையாக்குன்றாங்க. அப்போ 1னா இந்த 1 அப்படியே சரிங்களா, 1 அப்படியே இந்த கருமையாக்கப்படாததையும் சேர்த்து தான் நம்ம கருமையாக்க போகிறோம். ஆனால் இது இந்த பக்கமாக மழை பெய்து கருமையாக்கிப்போம், இந்த பக்கமாக கருமையாக்கிருக்கோம். இப்போ அடுத்து கருமையாக்க போகிறதுக்கு மறுபடியும் போய் அதை இப்படி செஞ்சுருக்கீங்கன்னா அதை கிடைக்காது. இந்த பக்கமாக கருமையாக்குங்க, இந்த பக்கமாக அப்படியே 1 கீழே உள்ளதை சேர்த்து, கீழே உள்ளது இந்த பக்கமாக தான் கருமையாக்கணும். முதல்ல உள்ள கருமையாக்கப்பட்டது இந்த பக்கமும் ஆக்கியிருப்போம், அந்த பக்கமும் ஆக்கியிருப்போம். ஆனால் கீழே உள்ளது அந்த மாதிரி இருக்காது, அதனால் அதையும் சேர்த்து இந்த பக்கம் இழுத்து விட்டுறாதீங்க, கண்டிப்பாக விடப்படியாக போயிடும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கருமை 2 முறை இரட்டிப்பு முறையில் கருமையாக்கப்பட்ட பாகங்கள் எத்தனை, 2 முறை கருமையாக்கப்பட்டது. இது மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு, 2 முறை கருமையாக்கிருக்கீங்க, 2 முறை மொத்தம் 3 கட்டங்கள், 2 முறை கருமையாக்கியிருக்கோம். 3 கட்டங்கள், 2 முறை கருமையாக்கியிருக்கோம். 1, 2, 3 ஓகே, 3 எழுதிட்டோம். மேலே தொகுதி எழுதிட்டோம். இப்போ பகுதி எழுத போகிறோம். பகுதி என்பது ரொம்ப சுலபம். இதில் எத்தனை கட்டங்கள் உள்ளன மொத்தமாக, கருமையாக்கப்பட்டதும் கருமையாக்கப்படாததும் 2 முறை கருமையாக்கப்பட்டதும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கணக்கு பண்ணுறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 20 எழுதிட்டோம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 20/3. இது படத்திலேயே செய்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், சார் நேராகவே பிரிக்கின்ற விட கிடச்சிருக்குமே, 4, 5, 20, 3, 1, 3 நேராகவே கிடச்சிருக்குமே. ஒரு நிமிடத்தில் ஒரு 30 வினாடியில் செய்ய வேண்டியது இப்படி இழுத்து கொண்டு போய் ஏன் சார் இப்படி சொன்னீங்க? இது ஏன் அப்படி சொல்கிறோன்னா இதுலேருந்து உங்களுக்கு என்ன கருத்துரு, என்ன கான்செப்ட் விளங்குது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம போட்டிருக்கிறோம் சரிங்களா. இது படிப்பு 3 மாணவர்கிட்ட கேட்டாலும் தெரியாது, படிப்பு 4 மாணவர்கள் 5 மாணவர்கள் செய்ய மாட்டாங்க தான், உண்மை இருக்குது தான். இதை வந்து உங்களுக்கு அறிமுகம் கான்செப்ட் சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பாடு தெரியாத மாணவர்கள் இந்த கணக்கை இந்த படத்தை கொண்டு செய்து முடித்து விடுவார்கள், சரியான விட அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கணக்கு வாய்ப்பாடே யாருமே தெரியாத மாணவர்களுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும் சரியா. இந்த மாதிரி உத்தியை நீங்கள் பயன்படுத்தி செய்து காட்டலாம், அல்லது உறுதிப்படுத்துறீங்க இந்த விடையை எடுத்துட்டீங்க சரி, இந்த விட சரியா எப்படி உறுதிப்படுத்த போறீங்க, இந்த மாதிரி கட்டங்களை வரைஞ்சி உறுதிப்படுத்தி காட்டலாம் சரியா. மாணவர்களே நன்றி, வணக்கம்.